அருமையான படத்துல இருந்து ஒரு பாட்டு. நல்ல படம் தான், நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா அந்த படம் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு விளைவை ஏற்படுத்திருச்சு. என்னன்னு உங்களுக்கு தெரியும், பரிதாபமான விளைவு. அவர் வேற வந்து ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்துட்டாரு, இந்த படத்தை பார்த்தா நான் செஞ்சேன்னு. சில பேர் தப்பு பண்ணிவிட்டு ஒரு படத்தை கை காமிச்சு விட்டுறது. ஏன்னா படத்துக்கு தண்டனை கொடுக்க முடியாது இல்ல. அதனால ஒரு படத்தை வந்து ஒரு டைரக்டர் ஒரு கற்பனையோட எடுத்தாருன்னா இவருக்கு செய்யற தப்புக்கு அந்த படத்தை வந்து உதாரணம் காட்டுறது. அருமையான படத்துல இருந்து ஒரு பாட்டு. இதே மாதிரிதான் ஒருத்தன் படுக்கிறதுக்கு இடம் கிடைக்கல நம்ம ஊர்ல. எங்கெங்கயோ லாட்ஜில எல்லாம் இடம் கேட்டான், கிடைக்கல பார்த்தான். ஆனா வெளியில படுத்தாக்க எதையாவது அடிச்சுட்டு போயிடுறாங்க. திருச்சியில படுத்தான் ஒரு ஆள் ஜங்ஷன்ல படுத்துருந்துருக்காரு, தலைக்கு சூட் கேஸை வச்சு. சூட் கேஸை எடுத்துட்டு கரெக்டா ஒரு கல்லை வச்சு விட்டு அவன் பாட்டுக்கு சூட் கேஸை எடுத்துட்டு போயிருக்கான். காலையில எந்திரிச்சு பார்த்திருக்காரு கல்லு, அவ்வளவு நேதானம் கெடுத்து தூங்கியிருக்கான் பாரு. முதல்ல அவனை உதைக்கணும். அப்படி ஒரு திருடு நடக்குதுன்னு சொல்லிட்டு பேசாம பார்த்திருக்கான். காந்தி சிலைக்கு பக்கத்துல படுத்தோம்னா யாரும் திருட மாட்டாங்க அப்படின்னு காந்தி சிலைக்கு அடியில போய் படுத்திருக்கேன். காந்தி அந்த நேரம் பார்த்து பாருங்களேன், எல்லா சிலைக்கும் பாருங்க, ஒன்று உட்கார வச்சு அல்லது பெரிய மராட்டிய சிவாஜி எல்லாம் குதிரையில அப்படி வச்சிருக்காங்க. காந்திக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நம்ம இந்த தேசத்துக்கே விடுதலை வாங்கி கொடுத்தோம், அப்படி குச்சியை கொடுத்து காலம் பூரா நிக்க வச்சுட்டாங்களே, மராட்டிய சிவாஜி மாதிரி ஒரு குதிரையில நின்றுகிட்டு இருந்தாலும் நிம்மதியா கால் வலி இல்லாம நிக்கலாமேன்னு சொல்லி கீழே படுத்திருக்கவனை எழுப்பியிருக்காரு குச்சியை தட்டி. எந்திரி அப்படின்னு, என்ன அப்படின்ற, எனக்கு எப்படியாவது ஒரு குதிரை வாங்கி கொண்டு வந்து குடியா, நான் இத்தனை வருஷமா நின்று காலெல்லாம் வலிக்குது, எனக்கு இப்போ குதிரை அவசியம் வேணும். காந்தி பேசுறாரு அப்படின்னு, குதிரை எனக்கு வேணும். அப்படிங்களா காந்தி, எங்களுக்கு சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு குதிரை வாங்கி கொடுக்காம போயிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவங்க ஊரில் இருக்க ஒரு அரசியல்வாதி ரெண்டு பேர்த்த கூப்பிட்ருக்காரு. காந்தி என்கிட்ட நைட்டு பேசினார், என்னது ரீலா உர்ற, இப்போ சட்டமன்றத்துக்கு போகிற ஆளுகளும் பாராளுமன்றத்துக்கு போகிற ஆளுகளே பேச மாட்டேங்குது, காந்தியா பேச போறாரு அப்படின்னு பேசினாருங்க. அப்படியா, வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் காந்தி எப்படி பேசுறாருன்னு வந்து பாருங்கன்ட்டு இவன் ரெண்டு பேர்த்தையும் இவன் கூட்டி வந்திருக்கான். காந்தி இப்படியே பார்த்துட்டு, ஏண்டா உன்ட்ட குதிரையை கூட்டி வர சொன்னால் ஒரு பச்சை வந்தியும் கழுதையும் கூட்டி வந்திருக்க அப்படின்னாரு. என்னது பச்சை வந்தியும் கழுதையுமா? ஆமாம், இன்னைக்கு அரசியல்வாதிகள்ல ஒன்று இந்தில இருக்கு இல்லாட்டி சம்பந்தம் இல்லாத கூட்டணியாக கூட்டி வந்திருக்கேடா, இதுக்கு சேர் கொடுக்காது குதிரை கொடுக்காது, இதுக்கு மேலே உட்காந்தா என்னைய தப்பாக நினைப்பாங்க, அதனால் இதை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு திரும்ப அனுப்பிச்சிருக்காரு காந்தி. அது மாதிரி இன்னைக்கு ஒரு பாட்டு சோனான்னு ஒரு பாட்டு பாடினாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படித்தான் ஒரு புது டேஸ்ட் உள்ளவங்களாக இருக்காங்க. நாங்கள்லாம் படிக்கும்போது வாத்தியார்களுக்கு பேர் வச்சோம், ஒல்லியாக இருப்பார் ஒற்றக்கம்புன்னு பேர் வைப்போம், கருப்பாக இருந்தார்னா வெள்ளச்சாமின்னு பேர் வைப்போம், பல்லு எத்திருந்தா கல்யாணரமன் அப்படின்னு பேர் வைப்போம். இவ்வளோதான் எங்கள் கற்பனை. இன்னைக்கு பையங்க வாத்தியார்களுக்கு பேர் வச்சுருக்கான். அப்படியே அப்பா ஒரு வாத்தியாருக்கு பேர் வச்சுருந்தான் நெஞ்சிருக்கும் வரை. அவர் நினச்சிக்கிட்டார் ஏதோ சிவாஜி கணேசன் மாதிரி இருக்கும் போல இருக்கு, அதான் நெஞ்சிருக்கும் வரைன்னு பேர் வச்சுருக்காங்க. விசாரித்து பார்த்தா அவர் இது வரைக்கும் பேண்ட்டு போட்டிருப்பார் சாருங்கிறான், நெஞ்சு வரைக்கும். அதனால நெஞ்சிருக்கும் வரை வாத்தியாருக்கு பேர். இன்னொரு வாத்தியாருக்கு மிஸ்டர் குற்றாலம்னு பேர் வச்சுருந்தாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், பாடத்தை அருவி மாதிரி கொட்டுறம் போல இருக்கு, அதுதான் குற்றாலம்னு பேர் வச்சுருக்கேன். விசாரிச்சு பார்த்தா அவர் பேசும்போது வாயிலிருந்து சாரல் அடிக்கும் சார், அதான் நாங்கள் குற்றாலம்னு பேர் வச்சுருக்கோம். இதை போய் நம்ம எங்கே போய் சொல்கிறது? சில பேர் பேசும்போது முன்னால் நிற்க முடியாது, பார்த்துருக்கீங்களா? அவர் சில ஆங்கில வார்த்தைகள்லாம் சொன்னார்னா வகுப்பே நனைஞ்சு போயிடும். ப்ரிப்ரேஷன்னார்னா துண்டு எடுத்து தொடக்கிறான் எல்லா பேரும். சக்ஸஸ்னார்னா மூணு பெஞ்சு நனைஞ்சிருது. அவரை விட்டு அருணாச்சலம் பாட்டை பாட விட்டான், வகுப்பு தலைமுழுக்காட்டுதான். தூத்துக்கு தூத்துக்கு தூத்தியா தூத்துவாரே, நான் வாயிலிருந்து கார்பரேஷன் குழாயிலிருந்து வர்ற மாதிரி வருது. வச்சுட்டான் பேரு மிஸ்டர் குற்றாலம். எவ்வளோ இமேஜினேஷன் பார்த்தீங்களா பையங்களுக்கு. இன்னைக்கு அப்படி வந்துகிட்டு இருக்கு ட்ரெண்டு. இப்படிப்பட்ட காலத்திலையும் இன்னும் நிறைய பேர் பாருங்க நம்பர் பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்க பிறந்த நம்பர் என்ன? ஆறா நம்பர். ஆறா நம்பர், ஆறா நம்பர் தூக்கிறேன். அப்படியேப்பட்ட நம்பர், இந்த நம்பரில் நீங்க பிறந்திருக்கீங்கல்ல, எப்படி வர்றீங்க பார் வாழ்க்கையில அப்படின்னு ஏத்துறேன் அவரை. நான் பார்க்குறேன் ஆறாம் நம்பரில் பிறந்த 15 பேர் எங்கள் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவனு ஆறாம் நம்பரில் ஆறாம் தேதி பிறந்தவன் தான். அவன் என்ன அந்த தேதியை வேண்டியா வாங்கினேன். இந்த தேதியில் உட்காந்துக்கிட்டு அதை கணக்கு போட்டுக்கிட்டு ஒரு கோஷ்டி உட்காந்துருக்கு. இந்த தேதியில் இந்த பேரை கொஞ்சம் மாற்றி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பருக்கு சரியாக சூட் ஆகும் அப்படின்ட்டு ஷாஜகான் அப்படிங்கிறதுல 3 சேர்த்து போட்டு எழுதுறது. எழுதி வாங்கி சர்டிபிகேட்ல திருத்திட்டு கெசட்டை வாங்கிட்டு வரும்போது பைக்கில் அடிபடி செத்து போனேன். யாரு 3 சேர்த்தவன். இதுக்குள்ள வாழ்க்கை அடங்கி போயிருக்கு. இன்னைக்கு நம்புது ஒரு கோஷ்டி.
பள்ளி கத்துறதுக்கு ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க தெரியுமா? இப்ப பள்ளி கத்தும் பலன். பள்ளி எது கத்துது? ஆண் பள்ளி பெண் பள்ளிய சிக்னல் கொடுத்து, டார்லிங் நான் இங்க ரெடியா இருக்கேன், நீ எங்க இருக்க அப்படின்னு தான் கூப்பிடுது. அப்படிங்க அவரு ரெடி அப்படின்ட்டு, அது ரெண்டும் செட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவன் அதுக்கு ஐயா சொல்லிட்டாரு என் மகனுக்கு பொண்ணு கிடைக்கும்னு. அது அங்க பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கு பள்ளி. இவர் மகனுக்கு பொண்ணு கிடைக்கும்னு அது சொல்லுதுன்ட்டு இதுக்கு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு ஒரு புஸ்தகம். கம்ப்யூட்டர் இமெயில் காலத்துல இப்படி ஒரு கோஷ்டி தெரியுது, பார்த்துருக்கேன். அதனால இந்த பழமையின் மீது நமக்கு ஒரு வெறுப்பு வர்றது காரணம் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தான். சோனா பாட்டு இப்பொழுது பழமையின் அணியிலிருந்து ஒரு இன்னிசை தென்றல் உங்களை சந்திக்க வருகிறது. அவங்க யார் யார் கூட எல்லாம் பாடியிருக்காங்க தெரியுமா? நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி கூட படித்தவங்க. நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி குரல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கிறீங்க, வசனம் பேசுற மாதிரியே பாட்டும் பாடுவார். செந்தமல் நாட்டு சோலையில சென்று பாடி தெரியும் பொங்குயில, தென்றல் அடிக்குது என்னை மயக்குது தேன் மொழிக இந்த வேளையில. லவ் பண்றியால் ஜாடி வெட்டி பிடிவேங்கிற மாதிரி இருக்கு அந்த குரல். அவங்க கூட எல்லாம் டுயட் படிச்சவங்க, அப்படி மென்மையா படிப்பாங்க. உம்மை அன்றி இங்கு இன்பம் இல்லை, உற்ற துணை வேறு யாரும் இல்லை, என்னுயிரே தமிழ் காவியமே, என்றும் ஒன்றாகவே வாழ்ந்திடலாம் அப்படின்னு பாடுவாங்க. அவர் அதுக்கு பதில், அன்பில் விளைந்த அமுதே என் ஆசை கனவும் நீய, இன்ப நிலாவே உனது கண்கள் இனிய கதைகள் சொல்லுதே. இதுக்கு பேர் இனிய கதை இப்படியா சொல்றது? ஆனா அப்படி படிப்பாரு, அந்த குரல் அப்படி ரசிச்சிருக்காங்க அவங்க கூட எல்லாம் பாடினவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இன்னிசை தென்றல் முதுமை அணியில் இருந்து இப்பொழுது வருகிறது.